வணக்கம், தமிழகத்தில் தினசரி கொள்முதல் செய்யப்படும் மஞ்சள் விலைகளை பற்றி தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் விவசாயிகளுக்கும் இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். தற்பொழுது தமிழகத்தில் பல்வேறு இடங்களில் கொள்முதல் செய்யப்பட்ட மஞ்சள் விலைகளை பற்றி பார்க்கலாம். பெருந்துறையில் ஒரு கிலோ விரலி மஞ்சள் குறைந்தபட்சம் 66 ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 81 ரூபாய் 3 காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. கிழங்கு மஞ்சள் ஒரு கிலோ குறைந்தபட்சம் 60 ரூபாய் 89 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 75 ரூபாய் 69 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 51,000 கிலோ விற்பனையானது. ஈரோடு சொசைட்டியில் விரலி மஞ்சள் ஒரு கிலோ குறைந்தபட்சம் 68 ரூபாய் 2 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 83 ரூபாய் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. கிழங்கு மஞ்சள் ஒரு கிலோ குறைந்தபட்சம் 61 ரூபாய் 22 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 74 ரூபாய் 59 காசுகளுக்கும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 946 மூட்டைகள் விற்பனையானது. ஈரோட்டில் ஒரு கிலோ விரலி மஞ்சள் குறைந்தபட்சம் 54 ரூபாய் 48 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 81 ரூபாய் 69 காசுகளுக்கும் விற்பனையானது. கிழங்கு மஞ்சள் ஒரு கிலோ குறைந்தபட்சம் 50 ரூபாய் 9 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 72 ரூபாய் 58 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 507 மூட்டைகள் விற்பனையானது. கோபிசெட்டிப்பாளையத்தில் ஒரு கிலோ விரலி மஞ்சள் குறைந்தபட்சம் 68 ரூபாய்க்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 73 ரூபாய் 39 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. கிழங்கு மஞ்சள் ஒரு கிலோ குறைந்தபட்சம் 61 ரூபாய் 42 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 64 ரூபாய் 22 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 87 மூட்டைகள் விற்பனையானது. நாமகிரிப்பேட்டையில் ஒரு கிலோ விரலி மஞ்சள் குறைந்தபட்சம் 73 ரூபாய் 10 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 82 ரூபாய் 90 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. கிழங்கு மஞ்சள் ஒரு கிலோ குறைந்தபட்சம் 61 ரூபாய் 50 காசுகளுக்கும் அதிகபட்சம் ஒரு கிலோ 73 ரூபாய் 80 காசுகள் வரையிலும் கொள்முதல் செய்யப்பட்டது. மொத்தம் 910 கிலோ விற்பனையானது. இந்த வீடியோ பயனுள்ளதாக இருந்தால் லைக் செய்யுங்கள், அனைவருக்கும் ஷேர் செய்யுங்கள். தங்களுக்கு மேலும் ஏதேனும் தகவல் தேவைப்பட்டால் கீழே கமெண்ட் செய்யவும். சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செஞ்சு பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்ங்க.